ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட். இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னா வால்பாறை டவுன்லேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா இங்கே வந்து சேரலாம். இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிள். பார்க்கிங்க்குன்னு தனியாக எந்த சார்ஜும் வாங்குறது இல்லை. ஆனால் பர்சனுக்கு 50 ரூபாயும் கேமரா கொண்டு வந்தோம்னா அதுக்கு தனியாக 80 ரூபாயும் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இயற்கை விரும்பிகள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். ஆக்சுவலாக நான் இப்போ வால்பாறையில் இருக்கேன்னா காஷ்மீரில் இருக்கேனான்னு தெரியல, ஏன்னா அப்படி ஒரு கிளைமேட்டாக இங்கே இருக்குது. பனி ரொம்ப அதிகமாக இருக்குது, முன்னாடி இருக்க ஆள் கூட தெரியல, அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது. வியூ தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனால் பனி இங்கே பயங்கரமாக தெரியுது. நான் நடக்கிறதே வேற ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது. இங்கே செம்ம கிளைமேட், செம்ம குளிர். நீங்களே பார்த்துருப்பீங்க, வியூஸ் எதுவுமே தெரியல. சரி, டீயை குடிச்சிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பாக இந்த வியூ பார்த்தணும்னு நினச்சி கிளம்பிட்டேன். ஹாய் காய்ஸ், நம்ம இங்கே மறுபடியும் வந்துட்டோம். நேற்று நமக்கு பார்க்கும்போது வெறும் பனி மட்டும்தான் தெரிஞ்சுது, ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, நடக்கிற பாதையில இருந்து எல்லாமே தெளிவா தெரியுது. சுத்தி பாருங்களேன், பச்சை பசேன்னு தேயில காட்டுக்குள்ள நடக்கிறது எப்படி இருக்குன்னு. நேத்து ஃபுல்லா மிஸ்டே நடந்தோம், அதனால என்ன இருக்குங்கிறது தெரியல. இங்க சைட்ல நேத்து நான் ஒரு போர்டு பார்த்தேன், ஓம் ஆதி முருகா கடவுளை கண்டேன்னு. அந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், நான் நேத்து போக முடியல, இன்னைக்கு நான் போக போறேன். அது வியூ பாயிண்ட்க்கு பக்கத்துலதான் இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று அந்த ஃபால்ஸ் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்தப்போ தெரியலை, ஏன்னா ரொம்ப மிஸ்டாகவும் மழையாகவும் இருந்தது. நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம், அப்போ எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நல்லா தெளிவாக தெரியுது, காரணம் தண்ணி வருது இல்லை நிறையா மழை பெஞ்சனால. பாருங்களேன் அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஃபால்ஸுக்கு மேலே மேகம் இருக்குது, கீழே சோலை இருக்குது, நடுவில் வந்து ஃபால்ஸ் வருது, ரொம்ப ஹைட்லேருந்து வருது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கும் அதுக்கும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே இருக்கும், ரொம்ப தூரத்துல இருக்கும், இருந்தாலும் ரொம்ப அழகா தெரியுது. நமக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் தெரியுது. அந்த ஃபால்ஸ்ல பலது வந்து மூணாறு மலைகள்ல இருந்து வருது. அந்த தண்ணி மொத்தமும் இட்லியாருங்கிற ஒண்ணுல கலக்குது. அந்த இட்லியாறுல இருக்க தண்ணி கேரளால இருக்க மலம்புலாங்கிற டேமுக்கு போய் எல்லாம் சேருது. இந்த இடத்த எல்லாரும் நல்லமுடி வியூ பாயிண்ட்னு சொல்றாங்க. நல்லமுடிங்கிறது இந்த எஸ்டேட்டோட பேரு, அதோட சேர்த்து இந்த வியூ பாயிண்ட சொல்றதெல்லாம் அப்படி சொல்றாங்க, ஆனா அது உண்மை கிடையாது. பூஞ்சோலை தான் இதோட உண்மையான பேரு. ஏன்னா இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து கீழே பார்க்கும்போது நிறைய காடுகள் தெரியும். அந்த காடுகள் பிப்ரவரி மார்ச்ல நல்லா பூத்து இந்த இடமே ஃபுல்லா பூவா தெரியறதால இதுக்கு பூஞ்சோலைன்னு பேரு வந்தது. உண்மையான பேரு நல்லமுடி பூஞ்சோலை. ஹாய் காய்ஸ், அன்னைக்கு வந்தப்ப இங்க ஒண்ணுமே தெரியல, பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இடத்தை விட்டு போறக்கே மனசு வரல, அந்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு பனி இல்ல, பழி வாங்கிருச்சு. நமக்கு கீழே தெரியல அந்த காட்டுக்குள்ள குட்டி குட்டி குடில்கள் இருக்கு. அந்த குட்டி குட்டி குடில்கள்ல மலைவாசிகள் வாழ்றாங்க. அவங்க ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. நமக்கு ஆப்போசிட்ல இருக்க மலை வந்து சூரிய மலைன்னு சொல்றாங்க. அங்கிருந்து விழுகிற அந்த ஃபால்ஸ் ஓடுற இட்லியார்ல சேத்து முதல இருக்கிறதாவும் அவங்க சொல்றாங்க. நமக்கு முன்னாடி இருக்க மலைகள் ஏதோ பக்கத்துல இருக்க மாதிரி தெரியும், ஆனா அங்க போனாதான் தெரியும் அது பல கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு. இன்னைக்கு நல்ல கூட்டங்க வியூ பாயிண்ட்ல. நேத்த விட இன்னைக்கு ரொம்பவே கூட்டம், எப்படியும் ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த வியூவை ரசிச்சுட்டு போலாம்னு நினைச்சேங்க, உடனே யானையோட சவுண்டு கேட்டுருச்சு. அதோட ஒரிஜினல் சவுண்டையும் போட்டிருக்கேன், கேளுங்க. யானை ரொம்ப பக்கமா இருக்கு. யானையோட சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் இனி நம்ம இங்க இருக்க கூடாது, கோயில பார்த்துட்டு உடனே கிளம்பிடணும் அப்படிங்கறக்காக ஓம் ஆதிமுருகா கடவுளை கண்டேன் அந்த கோயிலுக்கு வந்தாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது அவ்வளவு அமைதியான இடம், மனசுக்கு இவ்வளவு நிம்மதியை கொடுக்குது அப்படிங்கறத. ஓகே, அங்கே சாமி கும்பிட்டு அந்த இடத்த ஒரு சின்ன சுத்து சுத்திட்டு உடனே கிளம்பிடணும்னு யோசிச்சு அந்த இடத்துல சாமியை கும்பிட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். சாமியை கும்பிட்டு திரும்பி வந்தா அங்க ஒரு மனுஷங்க இல்லைங்க, யானையோட சவுண்டை கேட்டு எல்லாரும் கூட்டமா போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி அங்க கொஞ்ச நேரம் நின்று போட்டோ எடுக்கலாம்னு யோசிச்சேன். போட்டோ எடுக்கும்போது திரும்பவும் யானையோட சவுண்டு கேட்டது, அதனால நானும் அங்கிருந்து ஃபாஸ்டா கிளம்பிட்டேன். அங்கிருக்க ஆபீசர்கிட்ட யானையோட சவுண்டை பத்தி சொன்னா அவர், அது ரொம்ப தூரத்துல இருக்கு, அதை கேட்டு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுனால பயப்படுறீங்க, அப்படி சேஃப் இல்லைன்னா நாங்களே உங்களை அனுப்பியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னும் ஃபேமிலிஸ் அங்க போயிட்டு இருந்தாங்க. அப்பதாங்க யோசிச்சோம் நாங்களும் இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருக்கலாம்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.